இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஃபோர் லெசன் சிக்ஸ் இந்த போயமோட பேர் நாவ் பனாவோ நாவ் பனாவோ நாவ் அப்படின்னா போட் கப்பல் இருக்கு இல்லையா அதுதான் நாவ் பனாவோனா மேக் செய்யறதுன்னு அர்த்தம் நாவ் பனாவோ அப்படின்னா கப்பல் செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் நமக்கு கொடுத்துருக்குற போயமில் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் கப்பல் பேப்பர் கப்பல் நம்ம எல்லாரும் செய்வோம் இல்லையா ஸோ பேப்பர் கப்பலை வந்து இங்கே யார் செய்கிறாங்க யாரை செய்ய சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க போயமுக்கு போகலாம் நாவ் பனாவோ நாவ் பனாவோ பையா மேரே ஜல் தி ஆ இந்த போயமில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த பையன் என்ன சொல்கிறான் அவங்க அண்ணா கிட்டே பையா அப்படின்னா அண்ணன் அர்த்தம் பையா மேரே என்னுடைய அண்ணனே ஜல் தி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான் எதுக்காக சீக்கிரம் வர சொல்கிறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா नाव बनावो नाव बनावो ये ना कागनी ये ना पने नो कपल नाव नाव ना कप्पल बनावो ना सही नर तो। सो नाव बनावो नाव बनावो भैया मेरे जल्दी आवो वह देखो पानी आया है घिर घिर कर बादल छाया है सात समुंदर भर लाया है अबे इन्ने सोल रहा हूँगा वह देखो अंग पार பாணி ஆயாக என்ன வந்திருக்கு தண்ணி வந்து கொண்டிருக்கு இருக்கு பாணி ஆயாக கிரு கர் பாதல் சாயாக கிர் அப்படின்னா டு கேதர் டுகெதர்னு அர்த்தம் ஸோ தண்ணி மழை எப்படி நம்மளுக்கு வரும் ஸ்டீம் எல்லாம் அப்படியே ஆவியெல்லாம் மேலே போய் எல்லாம் கூடுதல ஒன்றா கூடுதலே அதுதான் கர் கிறு கிற்கர் கிர்கர் பாதல் சாயாக ஸோ என்ன ஆகுது இந்த பாதல் அதாவது இந்த கிளவுட்ஸ் வந்து சாயாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு ஸோ மேகமெல்லாம் ஒன்றா கூடி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு சாத் சமுந்தர் பருளாயாக ஸோ அந்த தண்ணியானது என்ன கொண்டு வந்திருக்கு இந்த மேகம் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சாத் சமுந்தர் சாத் அப்படின்னா ஏழு சமுந்தர்னா ஓஷன் சமுத்திரம் ஸோ ஏழு ஓஷன் இருக்கு நம்மளுக்கு ஏழு ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா என்னென்ன ஏழு ஓஷன் இருக்கு நார்த் பசிபிக் சவுத் பசிபிக் நார்த் அட்லாண்டிக் சவுத் அட்லாண்டிக் இந்தியன் ஓஷன் ஆர்டிக் ஓஷன் அண்ட் சதர்ன் ஓஷன் ஸோ இந்த ஏழு ஓஷனையும் பருளாயாக ஃபில் பண்ணி பர்னா ஃபில் பண்றது நிரப்பி கொண்டு வந்திருக்கு வஹ தேக்கோ பாணி ஆயா ஹே கிரர் பாதல் சாயா ஹே சாத்து சமுந்தர் பருளாயா ஹெ தும் ரசுக்கா சாகர் பருளாவோ ஸோ சாகர் சாகர்னா ஓஷன் சொன்னேன் இல்லையா இந்த ஓஷனுடைய ரசு ரசுன்னா ஜூஸ்ன்னு அர்த்தம் அந்த ஜாயின் என்ன பண்ண தும் ரசுக்கா சாகர் பருளாவோ நீ அதை நிரப்பி கொண்டு வா பையா மேரே ஜல்வி ஆவோ அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான் पानी सचमुच खूब पड़ेगा लंबी छौढ़ी गली भरेगा लाकर घर में नदी धरेगा

நதி தரேகா ஸோ இந்த தண்ணி எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரப்போகுது கர்மே நதி தரேகான்னு வீட்டுக்குள்ளே என்ன ஆக போகுது ஒரு நதி ரிவர் போகிறா மாதிரி போக போகுது அப்படின்னு சொல்கிறா பாணி சச் முச் கூப் படைகா லம்பி சவுடி களி வரைகா லாக்கர் கர்மே நதி தரைகா ஏசேமே தும்பி லெஹராவோ பையா மேரே ஜல்தியாவோ ஸோ இந்த மாதிரி சந்தோஷமாக தண்ணி நிறையா வரப்போகுது நம்ம ஸ்ட்ரீட் ஃபுல்லாக தண்ணி வரப்போகுது இந்த சந்தோஷத்தில் ஏசேமே இந்த மாதிரி இருக்கும்போது தும்பி லெஹராவோ லெஹரா அப்படின்னா வேவ்னு அர்த்தம் ஸோ அந்த வேவ்ஸ் மாதிரி நீயும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இரு பையா மேரே ஜல்வோ நீ சீக்கிரம் வந்து இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க தம்பியை அவங்க அண்ணனை கூப்பிடுறான் குல்லக் பாரி அப்னி கோலோ ஹல்கி மேரி நகி டோலோ பைசே நயே நயே ஹீரோலோ குல்லக் குல்லக் அப்படின்னா பிகி பேக் இருக்குது இல்லையா அதாவது உண்டியல் நம்ம நீங்க எல்லாம் பைசா சேர்த்து வைப்பீங்களா சின்ன உண்டியல் பிகி பேக்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸோ குல்லக் பாரி பாரினா ரொம்ப ஹெவியாக இருக்குது குல்லக் பாரி ரொம்ப பைசா போட்டு போட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்னி கோலோ உன்னுடைய அந்த குல்லக் இருக்குல்ல உன்னுடைய அந்த பிக்கி பேக் எப்படி இருக்குது ரொம்ப பாரி ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதனால உன்னுடைய இதை நீ என்ன பண்ண கோலோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ குல்லக் பாரி அப்னி கோலோ ஹல்கி மேரி என்னுடையது எப்படி இருக்குது ரொம்ப ஹல்கி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அதில் அவ்வளோவா பைசாவே இல்லை அதனால நஹி டட்டோலோ டட்டோலோ அப்படின்னா சர்ச் பண்ணுறது கை உள்ள விட்டு தேடுறது ஸோ ந ஹீட்டர் டோலோ என்னுடையது நீ வந்து தேடாத உன்னோட இதில் இருந்து நீ பைசா எடுத்துக்கோ ஏன்னால் உண்டு எப்படி இருக்குது ரொம்ப பாரி ரொம்ப ஹெவியாக வெயிட்டாக இருக்குது குல்லக்கு பாரி அப்பனிகோலோ ஹல்கி மேரி நான் ஹீட் அட்டோல எழுந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால எழுந்து எடுக்காத பைசே நயே நயே ஹீரோலோ அங்கே என்ன இருக்குது நிறைய புது புது பைசா இருக்குது அதெல்லாம் நீ வந்து ரோலோ நீ வந்து எடுத்துக்கோ ஃபிர் பாஜார் லபக் தும்லாவோ ஸோ அந்த பைசா எடுத்துகிட்டு நீ என்ன பண்ணணும்னா பாஜார் பாஜானால் மார்க்கெட் லபக் தும்லா லாவோ லப் அப்படின்னா ரஷ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீ வந்து போ லாவோ அப்படின்னா போயிட்டு நீ கொண்டு வரணும் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா பையா மேரே ஜல்தியாவோ போயிட்டு நீ கொண்டு வரணும் அண்ணா நீ சீக்கிரம் வா அதனால நீ சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிறான் லே ஆவோ காகஸ் சம் கீழா லால் ஹராயா நீலா பீலா ரங் பிரங்கா கூப ரங்கீலா பாசார் போயிட்டு என்ன பண்ணுறார் தும் லாவோ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஸோ என்ன கொண்டு வரணும் லே ஆவோ நீ கொண்டு வா காகஸ் சம்கீலா காகஸ்ன்னா பேப்பர் சம்கீலான்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற பேப்பர் காகஸ் சம்கீலா லால் ஹராயா நீலா பீலா ஸோ என்ன கலர்லலாம் நீ கொண்டு வரணும் லால் லால்னா ரெட் கலர் ஹரா க்ரீன் கலர் நீலா ப்ளூ கலர் பீலா வந்து எல்லோ கலர் ஸோ லால் ஹராயா நீலா பீலா ரங்கு பீரங்கா கூப் ரங்கீலா ஸோ என்ன மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான கூப் அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கிற ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிற பேப்பர்ஸை நீ வந்து எனக்கு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் கைஞ்சி சுட்கி ஹாத் சலாவோ பையா மாரி ஜல்தியாவோ ஸோ நீ பேப்பர் எல்லாம் கலர்ஃபுல்லான பேப்பர் எனக்காக நீ வாங்கிட்டு வருவ வாங்கிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவ கைஞ்சி கைஞ்சினா சிஸர்ஸ் இருக்கு இல்லையா கத்திரிக்கோள் ஸோ அது எடுக்கணும் சுட்கி அப்படின்னா நம்ம கைகளால் கைகள் ரெண்டு கைகள் வச்சு செய்வோம் இல்லையா ஸ்னாப் ஆஃப் தி ஃபிங்கர்ஸில் செய்கிறது ஹாத் சலாவோ ஸோ கைகளையும் கொண்டு காம் கரோ நீ வேலை செய்ய பையா மாரி ஜல்தி ஆவோ ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீ என்ன பண்ணணும் சிஸர்ஸு உன்னுடைய கைகள் கொண்டு எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும் சப்பு சப்பு கர் கூடே சே அடுத்தி பூந்தோம் லெஹரோ லடுத்தி படுத்தி சபுக்கி ஆங்கோ சடுத்தி கடுத்தி சப் சப் அப்படின்னா அந்த சவுண்டு அந்த மழை தூளி விடுற அந்த சவுண்ட் இருக்குல்லையே அந்த சப் சப் கர் ஸோ சப் சப்கர் மழை விழுந்து என்ன பண்ணுது கூடேசே அடுத்தி கூடே அப்படின்னா கார்பேஜு அடுத்தி அப்படின்னா வித்தவுட் டச்சிங் ஸோ அந்த கார்பேஜை டச் பண்ணாமல் அந்த மழை துளி என்ன பண்ணுது துளியானது விழுந்துக்கிட்டே இருக்குது சப் சப் கற்கூடேசே அடுத்தி பூந்தோம் லெஹரோ லடுத்தி படுத்தி ஸோ பூந்தோன்னா ட்ராப்ஸு லெஹரோனா வேவ்ஸு ஸோ அந்த ட்ராப் விழுந்து விழுந்து வேவ்ஸ் நிறைய ஆகி லடுத்தி படுத்தி அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபைட் பண்ண லடுத்தி படுத்தினா ஃபைட்டிங்னு அர்த்தம் ஸோ அந்த ட்ராப் விழுறதும் அந்த வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுறதும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் லடுத்தி படுத்தி ஸோ ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கான் அந்த சின்ன சின்ன டிராப் ட்ராப்ஸும் தண்ணீரும் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது சப் கி ஆங்கோ சடுத்தி கடுத்தி ஸோ இதை பார்க்குறவுடைய கண்கள் எப்படி இருக்குது சப்னா எல்லாரும் ஆங்கோ கண்கள் ஸோ எல்லாருடைய கண்கள் எப்படி இருக்குது சடுத்தி கடுத்தி கிளைம் பண்ணிகிட்டு இருக்குது ஊப்பர் கீழையும் கீழே மேலேயும் போய்கிட்டே இருக்குது தைரா முஜுகோ ஹர்ஷாவோ பையா மேரே ஜல் தி ஆவோ ஸோ நான் நான் என்ன சொன்னேன் அந்த போட்டு கப்பல் ஸோ எனக்கு அந்த பேப்பர் போட்டை தைரா தைரானா செஞ்சு கொடு நாவ் தைரா முஜுகோ ஹர்ஷாவோ ஸோ ஹர்ஷாவோனா குஷி கரோ ஸோ அந்த அந்த போட்டை செஞ்சு கொடுத்து என்ன நீ என்ன பண்ண ரொம்ப ஹாப்பியாக்க என்னை வந்து ரொம்ப குஷி பண்ணு பையா மேரி ஜல் ஆவோ அப்படின்னு சொல்கிறான் கே கே ஹெத்தே மேரி கே பசுக்கா கியூ

ஃபிர் எஹ் கிஸ்கே பஸ்ஸுக்கா அப்போ இது வேறு யாருடைய வேலை நீ செய்யலைன்னா எனக்கு யார் செஞ்சு கொடுப்பா ஃபிர் எஹ் கிஸ்கே பஸ்கா இது யாருடைய வேலை அப்படின்னு கேட்குறான் கோட் பஸ் ஆலஸ்கா கோட் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம்னு அர்த்தம் ஸோ அவன் என்ன சொல்கிறான் சின்ன பையன் தம்பி என்ன சொல்கிறான் ப்ராப்ளம் என்ன கோட் சபீஹ ஸோ எல்லோருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலஸ்கா பஸ் ஆலஸ்கா லேசினஸ் ஆலஸ்னா வந்து லேசினஸ்னு அர்த்தம் ஸோ சோம்பேறித்தனம் தான் எல்லோருடைய ப்ராப்ளமும் கோட் சபீஹ பஸ் ஆலஸ்கா அப்படின்னு சொல்கிறான் பாவோ லாஸ்ட்ல என்ன சொல்கிறான் அந்த குட்டி பையன் ஆலஸ் சோடோ உன்னோட நீ வந்து விட்டுடு ஆலஸ் சோடோ சப்பு கற்போ ஸோ யாரெல்லாம் லேசினஸை விட்டுட்டிங்கனோ இதை எல்லாராலையும் செய்ய முடியும் கற்பாவோ அப்படின்னா பி ஏபிள் டு ஸோ எல்லாராலேயும் இது செய்ய முடியும் ஆலஸ் சோடோ சப்பு கற்போ எல்லாமே உங்களால் செய்ய முடியும் பையா மேரே ஜல்தி ஆவோ ஸோ என்னையோட அண்ணனே சீக்கிரம் வந்து எனக்கு அழகழகான கப்பல் செஞ்சு கொடு ஸோ மழை வெள்ளம் வருது நிறைய தண்ணி வரப்போது நம்ம கப்பல் விட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்றான் அதே மாதிரி ஆலஸ்டோட அதாவது நம்ம எல்லாரும் விட்டணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் குட்டி பையன் சொல்லியிருக்கான் இந்த அழகான போயமை எழுதினது ஹரி கிருஷ்ணதாஸ் குப்த் ஜி சில்ட்ரன் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் இந்த போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான போயம் திரும்பவும் நீங்களும் படிச்சு போயமை என்ஜாய் பண்ணி புரிஞ்சுக்கோங்க சில்ட்ரன் தேங்க்யூ